அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஅமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா, வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். வகாலல்லாஹு தஆலா ஐலன், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பகுமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளையும் மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும், அந்த கொள்கைதான் நம்மை சுவனத்துக்கிட்டு செல்லும் என்ற கொள்கையை ஏற்று பின்பற்றக்கூடிய மக்களாகவும், அந்த கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டு அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கொள்கையில் நாம் அனைவரும் இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்தில் எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு பொருளையோ அல்லாஹ்வை விடுத்து யாரையும் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளுக்கு மாற்றமாக புதிதாக மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் உருவாக்கிவிடக் கூடாது, விதத்தான காரியங்களை செய்துவிடக் கூடாது என்ற கொள்கையில் நாம் தெளிவாக நூற்றுக்கு நூறு வீதமே உறுதியாக இந்த கொள்கையை ஏற்று பிரச்சாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவ்வப்போது இந்த கொள்கையை எதிர்க்கக்கூடிய மக்களினால், இந்த கொள்கையை விமர்சிக்கக்கூடிய மக்களினால் பல விமர்சனங்களையும் அதே போன்று விவாத கலங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காலங்காலமாக அந்த காலம் முதல் கொண்டு இன்று வரைக்கும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாகவும், அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த கொள்கையை அழிக்க வேண்டும், சத்தியத்தை குளிதோண்டி புதைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவ்வப்போது விவாத கலங்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எத்தனை விவாத கலங்களை சந்தித்தாலும் எப்பவுமே இறுதி முடிவு அந்த விவாத கலங்களில் வெற்றி சத்தியத்துக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். அது இன்றைக்கு மாத்திரம் கிடையாது, சத்தியத்துக்கு எதிராக யாரெல்லாம் விவாத கலத்தை சந்தித்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தான் ஒரு அசத்தியவாதிதான், தான் ஒரு வழிகேடர்கள் தான் என்பதை அந்த விவாத கலத்திலேயே மக்கள் பளிச்சென்று தெரியக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாதங்கள் அமைந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த விவாத களம் என்பது இது இன்றைக்கு நேற்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த மாத்திரத்தில் பலருக்கு எதிராக, அதாவது இந்த கொள்கையை நாம் சத்தியத்தை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாமே பொய்தான், இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த செய்தி கிடையாது என்று இஸ்லாத்துக்கு எதிரானவர்களால் அவ்வப்போது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராகவும் தௌஹீத் ஜமாத் எப்பவுமே இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நின்று விவாத களத்தை சந்தித்து அதிலேயும் அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியை தருகிறான். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிறிஸ்தவர்களோட நம்முடைய கொள்கையை சார்ந்தவர்கள், நம்முடைய ஜமாத்தினர் விவாத களங்களை சந்தித்திருக்கிறோம்.
திருமறை குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம், பைபிள் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் கிடையாது என்பதை விவாத களத்திலிருந்தே நாம் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் மாத்திரமா, இன்னும் சொல்ல போனால் நாஸ்திகர்களோடு கூட உலகத்தில் இறைவன் கிடையாது, படைத்த ரப்புல் ஆலமீன் கிடையாது, எல்லாம் இயற்கையாக தானாக உருவாகியது என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய நாஸ்திகர்களோடு கூட இந்த ஜமாத் விவாத களத்தை சந்தித்திருக்கிறது. அது மட்டுமா, பரேலவிகள் குர்ஆன் சுன்னாவை குளிதோண்டி புதைக்கக்கூடியவர்கள், மதுஹபிகள் தான் நமக்கு நேர்வழி, தர்காக்களை வணங்க வேண்டும், தர்காக்கல்ல கும்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களோடு கூட இந்த ஜமாத் என்ன பண்ணிருக்கிறது, விவாத களங்களை சந்தித்திருக்கிறது. அதே போல திருமறை குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ பின்பற்ற கூடாது, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்களோட கூட விவாத களத்தில் சந்தித்து, இல்லை குர்ஆனையும் பின்பற்ற வேண்டும், ஹதீஸும் வஹிதான் என்பதை அந்த விவாத களத்திலேயே நம்முடைய ஜமாத் நிரூபித்திருக்கிறது. இப்படி பல ஆயிரக்கணக்கான எண்ணிலடங்காத விவாதங்களை ஒவ்வொரு கொள்கை சார்ந்தவர்களிடத்திலையும் இந்த கொள்கையை விவாத களத்தில் நின்று நிரூபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்தியத்துக்கு, இந்த கொள்கைக்கு நமக்கு தந்திருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா இருக்குது. அதுலேயும் இந்த விவாத களங்கள்ல அல்லாஹ் சத்தியத்துக்கு வெற்றியை தருவது ஒரு குறிப்பிட்ட நபர் விவாதம் செய்வதனாலதான், ஒரு ஆள் விவாதம் செய்யறதுனாலதான் இன்று வெற்றியான்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது என்பதையும் இந்த விவாத களங்கள்லயே நம்ம நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன், ஆரம்ப காலங்களில் விவாதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை தங்கி அந்த விவாதம் செய்யக்கூடிய நிலைமை இருந்தது. தாயிக்கள், இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் குறைவாக இருந்த காலகட்டத்தில், ஏகத்துவத்தை வீரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் வேணா ஒரு நபர் விவாத களத்தை சந்தித்து சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்மை காலமா நம்முடைய ஜமாத் சந்திக்கக்கூடிய விவாத களங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு நபர் இல்லாமலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தாய்கள் தனியாக கிறிஸ்தவர்களை சந்திக்கிறார்கள், தனியாக பரேலவிகளை சந்திக்கிறார்கள், தனியாக சலஃபு கும்பல்களை சந்திக்கிறார்கள். எந்த நபரை வச்சுதான், அவர் இருந்தா தான் விவாதம் பண்ணணும் என்று நம்புகிறார்களோ, அந்த நபர் இல்லாமலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான், சத்தியத்துக்கு வெற்றியை தரத்தான் செய்கிறான். தப்லி ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் குறிப்பிட்ட நபர் இல்லாமலேயே சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மாத்திரம் நின்று என்ன செய்யறாங்க, இந்த கொள்கைக்கு அல்ல சத்தியத்துக்கு வெற்றியை தர வைக்கிறாங்க. என்ன காரணம், விவாதம் பண்ணக்கூடியவருடைய திறமையினாலதான் இந்த சத்தியத்துக்கு வெற்றி கிடைக்கிறாதுன்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இது வந்து சத்தியத்துக்கு கிடைத்த வெற்றி தானே தவிர, யாருடைய திறமையினாலையும் யாருடைய திறமையினாலதான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லவே முடியாது. இதே நிலைமையில நம்ம எதிர்த்தரப்புல இருந்து அசத்தியவாதிகள் சத்தியத்தில் இருந்து விவாதம் பண்ணால் கூட நம்முடைய மூக்குடை விடக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்படுமே தவிர, அல்லாஹ் சத்தியத்துக்கு ஒருபோதும் தோல்வியை கொடுக்கவே மாட்டான். இதுதான் யதார்த்தம், கண்கூடாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். சத்தியத்தில் இருக்கும் போது இந்த பக்கத்தில் இருந்து வீரியமா விவாதம் பண்ணுவாங்க, அசத்தியத்துக்கு போன உடனேயே அவர்களுடைய வாயாலே அவர்கள் வழிகேடர்கள் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்துல ஸ்டேட்மெண்ட் அல்ல அவர்களுடைய வாயிலிருந்தே வர வைப்பான். எதனால, இது திறமையினாலேயா கிடையாது, சத்தியத்தில் இருக்கிறோம் என்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அண்மை காலமாக நம்முடைய ஜமாத்தும் ஒரு 3-4 விவாதங்களை தொடர்ச்சியாக சந்தித்தோம். அந்த விவாதங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய கொள்கை சரியானதுதான், நாம் இருக்கக்கூடிய கொள்கை 100க்கு 100 சரியானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துலதான் அந்த விவாத களங்கள் அமைந்திருந்தது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்துக்கு தான் வெற்றியை, மீண்டும் மீண்டும் இந்த கொள்கை சத்தியமானதுதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல அல்லாஹ் அந்த விவாத களத்தை அமைத்து தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து விவாத களத்துல முதலாவதாக 4 தலைப்புகள்ல விவாதம் நடைபெற்றது. அதுல முதல் தலைப்பாக தக்லீத்வாதிகள் யார் என்ற தலைப்புல ஒரு விவாதம் நடைபெற்றது. சாராம்சமா அந்த விவாதங்கள் நடந்த சில முக்கியமான தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த விவாதத்தை பொறுத்த மட்டும் எப்படி அந்த விவாதமே வருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த விவாதத்தை சந்திப்பதாக இருந்தால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துல ஒரு தாயை சொல்லி அந்த குறிப்பிட்ட தாய் தான் விவாதத்துக்கு வரணும். வேறு யாரு வந்தாலும் நான் விவாதம் பண்ண மாட்டேன், இந்த இவர் வந்தா மட்டும்தான் விவாதம் பண்ணுவேன். தக்லீத்வாதிகள் யார் என்ற தலைப்புல விவாதத்துக்கு வரணும், இந்த ஒரு தாய் தான் வரணும் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய விதத்துல, அடம் பிடிக்கக்கூடிய விதத்துல ஒரு நபர் வந்து நடந்து கொண்டார். நம்ம என்ன பார்த்தோம், எந்த அளவுக்கு, அதாவது சத்தியவாதின்றது அசத்தியவாதின்றதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும், ஒரு கொள்கையை தவறு என்று நிலைநாட்டுவதாக இருந்தா யார் வந்தா என்ன,
அந்த கொள்கையை சார்ந்தவர்களை வைத்து விவாத காலத்தில் நம்ம நிரூபிப்போம். நம்ம தக்லீத்வாதிகள் கிடையாது என்பதை நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடிய தாய்களை வைத்து நாம் நிரூபிப்போம். இல்ல இவர் வரக்கூடாது, இவர் தான் வரணும், இவர் வந்தா தான் விவாதம் பண்ணுவேன் என்று சொன்னால் அதிலிருந்து என்ன விளங்குது? தான் இருக்கக்கூடிய கொள்கை சத்தியம் கிடையாது. யாரை சரி வச்சு நம்ம கேவலப்படுத்திடக் கூடாது, ரொம்ப நம்ம அடி வாங்கிடக் கூடாது என்ற பயத்துல இந்த மாதிரி ஒரு யுத்தியை கையாண்டார்கள். ஆனால் சத்தியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம என்ன சொன்னோம்? சரி, இந்த தாயை தான் கேட்கறீங்களா, அந்த தாயே தாரம், பிரச்சனை கிடையாது. நீங்க என்னென்ன நிபந்தனை எல்லாம் சொல்றீங்களோ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம். விவாத காலத்தை சந்திப்போம். நாம் தக்லீதுவாதிகள் கிடையாது, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்கு தயார் என்று எதிரி எந்த ஆளை வேணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த ஆளை வைத்து அந்த விவாத காலத்தை சந்தித்தோம். ஏன்னா நம்முடைய ஜமாத்துக்கு பரவலாக அனைவரும் சொல்லக்கூடிய சலஃபு கும்பல்களினால் நம்மளை விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு முக்கியமான விமர்சனம் சொல்றாங்க, இவங்க தக்லீத்வாதிகள், இந்தியாவை தக்லீத் பண்றாங்க, ஒரு அறிஞரை தக்லீத் பண்றாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அவதூறத்தான் பரவலாக எல்லா பகுதியிலையும் பரப்புறாங்க. அப்படி கிடையாது, குர்ஆன் சுன்னா வஹியை மட்டும்தான் பின்பற்றுகிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு முக்கியமான களமாக அதை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த விவாத களத்தை சந்தித்தோம். வருஷமா தக்லீத்வாதி தக்லீத்வாதி சொல்றாங்களே, என்னப்பா தக்லீத்வாதின்றதுக்குரிய ஆதாரம் என்னப்பா வாதம் சொல்லி கேட்டா என்ன தெரியுமா சொன்னாங்க? தக்லீத்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, நீங்க எல்லாம் முரண்படாம இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் முரண்பாடு இல்லாம ஒரு விஷயத்தில் ஒத்த கருத்தில் இருக்கிறீங்க, அதனால நீங்க எல்லாம் தக்லீத்வாதி. எந்த அளவுக்குன்னு பாருங்க, ஒரு கருத்துல நம்முடைய ஜமாத்தை பொறுத்த மட்டும் ஒரு மசாலாவா இருக்கட்டும் அகீதாவா இருக்கட்டும் எல்லாரும் ஆய்வு செய்வாங்க, ஆய்வு செய்து ஆளுக்கால் ஒரு கருத்தை சொல்ல மாட்டாங்க. எல்லா அறிஞர்களும் ஒன்னு கூடி ஒரு முடிவை எடுத்து முடிவை தீர்மானித்து அந்த முடிவை தான் மக்களுக்கு அறிவிப்போமே தவிர, ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை, ஒருத்தர் சூனியம் கூடும் இன்னொருத்தர் சூனியம் கூடாது என்று சொல்ல, ஒருத்தர் இன்டர்நேஷனல் போறன்னு, ஒருத்தர் தத்தமது பகுதி உள்ள போறதான் சரி என்று சொல்லக்கூடிய விதத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கொள்கையை ஜமாத் ரீதியா ஒரு கொள்கையை தான் சொல்லுவோம், இது தக்லீது. தக்லீது இல்லாம இருக்கணும்னு சொன்னா நீங்க முரண்பட்ட ஆளுக்கால் மாத்தி மாத்தி சொல்லுங்க, எந்த அளவுக்கு வாதம் விடுவாங்க? நம்ம தக்லீத் வாதின்றதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் ஒத்த கருத்துல இருக்கிறதான் தக்லீதுக்கு ஆதாரம் என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தாரு. அதுக்கு நம்முடைய ஜமாத் தரப்பில் என்ன வாதம் வைத்தோம் கேட்டா, அட தக்லீதுன்றது இதுதானா, இதுதான் தக்லீதுன்றதுக்கு ஆதாரமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இதைத்தான் சிலாஹித்து சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலவு ஷா ரப்புக்கல் அஜஅலன்னாஸ உம்மதன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்போம். நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்ளாமல் முரண்படாமல் ஒன்னா இருக்கிறீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாவே சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால்தான் ஒத்த கருத்துல இருக்க முடியும் அல்லாஹ் சொல்றானே. அப்ப நம்ம ஒத்த கருத்துல இருக்கிறோம், நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்ப ஒத்த கருத்துல இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத் தானே, அந்த ரஹமத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே என்று கேட்டோடனே அதுக்கு வாய துறக்கவே கிடையாது. அல்லாவுடைய ரஹமத் இருந்தா தான் உத்தாரத்தில் இருக்க முடியும். அதனாலதான் நாங்கள் ஆய்வு செய்யும் போது ஆளுக்கால ஒவ்வொரு கருத்து வரத்தான் செய்யும், பேசி முடிவெடுத்து ஒத்தகரத்துக்கு வருவது இருக்குதே, இது அல்லாவுடைய ரஹமத்து. நாம் பிடிச்ச மசூலுக்கு நாலு காலன்ட் இருக்கா, மூணு காலன்ட் இருக்காம அவன் வந்து இல்ல தவற சுட்டி காட்டும் போது திருத்தி கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்களே, அப்ப இது அல்லாவுடைய ரஹமத்து. முரண்பட்டு தான் இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்கல, முரண்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அஞ்சு நேர தொழுகை கடமைன்னு முஸ்லீம்கள் எல்லாருமே சொல்றாங்க, தக்லீதா இது எல்லாம் ஒத்தகரத்து தானே சொல்றாங்க. ரமலான் மாசத்துல நோன்பு குடிக்கணும் சொல்றாங்க, தக்லீதா? எல்லா முஸ்லீம்களும் ரமலான் தானே நோன்பு குடிக்கணும் சொல்றாங்க. அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில ஒத்த கருத்துக்கு வாரது தவறு கிடையாது, தக்லீது கிடையாது என்பதை அந்த அந்த விவாத காலத்தில் நம்ம ஆணைத்தரமாக நிரூபித்தோம். எந்தவித பதிலும் சொல்ல முடியாம ஒன்று கடக்கொண்டு வளரக்கூடிய ஒரு நிலைமையை தான் நல்ல அசத்தியவாதிகளுக்கு ஏற்படுத்தினான். அது மட்டும் இல்லாம நம்ம டிஎன்டிஜே உடைய ஆர்டிக்கல் ஆக்கங்களை வெளியிடுவோம்னு வைங்க, இது தக்லீதுக்கு ஆதாரம். நம்முடைய அழைப்பு புத்தகங்கள் இப்படி வெளியிட்டோம்னு சொன்னா இது தக்லீது. ஏ அவங்களுடைய ஆக்கங்களை நாங்க வெளியிடுகிறோம், அவங்களுடைய ஆக்கங்களை நம்முடைய புத்தகத்துல போட்டு நம்ம வெளியிடுகிறோம் என்று சொல்லி ஒரு வாதமா வச்சாங்க. இதுல என்ன தக்லீது இருக்குது? ஒரு கருத்தை ஒரு நம்முடைய ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம வெளியிடுவதில் என்ன தக்லீது இருக்குது? நம்ம வெளியிடக்கூடிய அழைப்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் நாங்க பொறுப்பு. அதில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பார்த்து இது சரியானதுதான், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய ஆதாரம் சரியானது என்பதை உறுதிப்படுத்தி நாம் அதை ரிசர்ச் பண்ணி சரின்னு நம்பி வெளியிடும் போது இதுல என்ன தக்லீது இருக்குது? நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தானே சரி காண்கிறோம், அப்ப இது தக்லீது கிடையாது. நம்முடைய அறிஞர்களுடைய ஆக்கங்களை நாங்க சரி பார்த்து நாங்க வெளியிடும் போது அந்த ஆர்டிக்கலுக்கு நாங்க தான் பொறுப்பு.
அது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பதில் சொல்லுவோம். அப்ப இது தக்லீதா தக்லீத் கிடையாது என்பதை அந்த காலத்திலே நம்ம நிரூபித்து விட்டோம். அப்ப இது போன்று ஒண்ணுக்குமே உதவாத வாதங்களை வைத்து தான் தக்லீத் வாதம் நிரூபிக்க வந்தாங்களே தவிர எந்தவித குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம தக்லீத் வாதான்னு சொல்லி நிரூபிக்க முடியவில்லை. அந்த விவாத காலத்தில் நாம் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுகிறோம், வஹிதான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிரூபித்து காட்டினான். அடுத்ததாக நம்முடைய ஜமாத்திலிருந்து நீங்கி சென்றதாக சொல்லக்கூடிய சிலரோட விவாத காலங்களை சந்தித்தோம். ஒரு மூணு தலைப்புல விவாதம் நடந்துச்சு. என்ன முக்கியமான சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்படக்கூடிய விஷயம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள், அது ஒரு தனி தலைப்பு. அதே போல குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்று ஹதீஸ்களை விதி இருக்குதே அது ஏற்புடையதா இல்லையா அப்படின்றது ஒரு தலைப்பு. அதே போல சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா இல்லையான்றது ஒரு தனி தலைப்பு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விவாதத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் வழிகேடர்களை அவர்களுடைய வாயாலேயே அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல அவர்களுடைய வாயிலிருந்தே அல்லாஹ் சில விஷயங்களை வர வைத்தான். அந்த விவாதத்தை நம்முடைய கொள்கையை பொறுத்த மட்டும் என்ன சொல்றோம், ஒரு ஹதீஸ் சஹியாக இருக்கும் என்றால் அது குர்ஆனோட முரண்படக்கூடாது. என்னதான் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அதுல பிழைகள் வரக்கூடும். குர்ஆனோட முரண்படும் என்று சொன்னால் குர்ஆனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி கிடையாது என்பதுதான் நம்முடைய அடிப்படையான வாதம். இது ஏன் நாங்க இப்படி சொல்றோம், நாங்களா சொல்றோமா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இந்த சட்டத்தை தான் நமக்கு சொல்றான். எப்படி சொல்றான், நீங்க ஏராளமான செய்திகள் இப்ப ஹதீஸ் கலையை பொறுத்த மட்டும் ஒரு அறிவிப்பாளர் நல்லவர் யார் சொல்லுவாங்க, ஒரு சஹியான அறிவிப்பாளர் தொடர்ந்து யார் முடிவெடுக்கிறது, அல்லாஹ் முடிவெடுக்கிறதா மனுஷன் முடிவெடுக்கிறதா, மனுஷன் தான் முடிவெடுப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹியான ஹதீஸ், அல்லாவே வந்து சரியான ஹதீஸ் சொல்லிட்டு போனானா மனிதர் நாங்க ஆய்வு செஞ்சு இல்ல இந்த அறிவிப்பாளர் சரி அல்லது இமாம்கள் ஆய்வு செஞ்சு இந்த அறிவிப்பாளர் நல்லவர் என்று சொல்லி இருப்பாங்க. இமாம் ஒருத்தரை நல்லவர் என்று சொன்னா அவருக்கு பிழையே வராதா, அவர் நூத்துக்கு நூறு சரியா தான் சொல்லியிருப்பான்னு சொல்லி அர்த்தமா? இப்படி நம்பினாலேயே அது இணை வைப்பு. அல்லாஹ் ஒரு மனுஷனை நல்லவன் சொன்னாலேயே அவனுக்கு மறதி வராது தவறு வராது என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை நல்லவன் சொன்னாலேயே பொருந்தி கொண்டனு சொன்னாலே அல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்றானே தவிர அவருக்கு மறதியே வராது பிழையே வராதுன்னு அல்லாவே சொல்லல. அப்படி இருக்கும் போது ஒரு இமாம் ஒருத்தரை நல்லவர் சொன்னதுனால அவருக்கு பிழையே வராது மறதியே வராதுன்னு நினைப்பது இணை வைப்பா இல்லையா? நம்ம கேட்டோம் ஆதாரத்தை சொல்லி. இன்னும் சொல்ல போனால் ஏராளமான நபிமொழிகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமையில ஒரு ஷஹீது கொண்டு வரப்படுவார், ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவாரு, ஒரு கொடைவள்ளல் கொண்டு வரப்படுவாரு. ஒட்டுமொத்த மக்களும் அவர் ஆலிமு ஷஹீது கொடைவல்லன்னு தான் நினைச்சிருப்பாங்க, எல்லாருமே நல்லவர் கணித்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான் நரகவாசி நரகத்தை தூக்கி போடுங்க. அப்ப எவ்வளவுதான் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் நல்லவர் கணிச்சால் கூட தவறு வருமா இல்லையா, நம்முடைய கணிப்பில பிழை வருமா இல்லையா? அப்ப இதை சொல்லி நம்ம கேட்கிறோம், எந்தவித பதிலும் இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஏன் இந்த கொள்கையை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சில செய்திகள் குர்ஆனுடைய கருத்துக்கு நேர்முரணாக குர்ஆனுடைய கருத்துக்களை குளிதோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் என்றது வஹி, குர்ஆன்ல முரண்பாடு கிடையாது வஹியில முரண்பாடு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதும் வஹி, ஹதீஸும் வஹி, குர்ஆனும் வஹி, ஒன்று கொண்டு முரணாக இருந்தால் சத்தியமாக இருக்க முடியுமா? சத்தியம்னா முரண்பாடு இருக்காது. அப்ப குர்ஆனுடைய கருத்தை பொறுத்த மட்டும் அது நூத்துக்கு நூறு வீதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்பது உறுதியானது. ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் அதுல நிறைய இட்டுக்கட்டல்கள் அதே போல சில பலவீனமான செய்திகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்திருக்குது. அப்ப இதை வச்சு பார்க்கும் போது குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்தா இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டுக்கட்டு இருப்பாங்க என்று சொல்லி சில செய்திகள் இருக்குது. அதுல உதாரணத்துக்கு ரெண்டு மூணு செய்தியை வச்சு நம்ம கேட்கிறோம். என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய நபருக்கு ஒரு இளைஞருக்கு பால் கொடுக்க சொன்னதா ஒரு செய்தி வருது. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுவாங்களா? இது ஆபாசம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மான கேட்டே நான் ஏவ மாட்டேன்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயே இப்படி சொல்றாங்களே, ரசூலா இப்படி சொல்லிருப்பாங்களா, பெரிய ஆட்களுக்கு பால் குடி சட்டம் இருக்குதா இஸ்லாத்துல? இதை சொல்லி கேட்கிறோம், அசிங்கமா இருக்குதே ஆபாசமா இருக்குதே, ரசூலா இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி எல்லாம் செய்தி வருதுன்னு சொன்னா, உம்முஹாத்துல் மூமினின் அன்னை ஆயிஷா அவர்கள் அவர்களை யாராவது சந்திக்கணும் அவங்களோட யாராவது பேசணும்னு நினைச்சா என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய சகோதரி மார்ட்ட அனுப்புவாங்களாம் பால் குடிச்சிடுவாங்க, அப்ப வந்து நாங்க பேசிக்கலாம் என்று சொல்லி ஆயிஷா நாயி சொன்னதாக இட்டுக்கட்டி வச்சிருக்கிறாங்க. இதை சொல்லி நாங்க கேட்கிறோம், இப்படி சொல்லுவாங்களா, உம்முஹாத்துல் மூமியின் அன்னை ஆயிஷாவை பற்றி அல்லாவே குர்ஆன்ல சிலாயத்து சொல்றானே, அவருடைய கற்பை பற்றி அல்ல அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்றானே, இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களா?
இன்னும் சொல்ல போனா ஹிஜாபுடைய சட்டம் எதுக்கு? நபிமாருடைய மனைவி சாதாரணமா பேசுறதா இருந்தால் கூட ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்துதான் பேசணும். இப்படி அல்ல, அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறானே, பாதுகாத்து வைத்திருக்கிறானே. அப்படிப்பட்ட நபிகளாருடைய மனைவி வேண்டியாக்கள் ரோட்ல போயிட்டு வாராக்கள் எல்லாம் பேசுறதுக்கு வாங்க, பேசணும்னு சொன்னா பால் குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க என்று நம்ம வாதத்தை எடுத்து வைக்கிறோம். என்ன தெரியுமா பதில் வந்துச்சு? இதுக்கு என்ன தெரியுமா பதிலாக இருந்துச்சு? ஆமா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு கொச்சையா இவருடைய உள்ளத்துல நினைத்து வைத்திருக்கிறான்னு பாருங்க. இந்த ஆபாசத்தை சொல்லி கேட்கும் போது இது மட்டுமா இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஆயிஷா நாய் அவர்களை திருமணம் முடிச்சு செய்திருக்குதா இல்லையா, இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு 50 வயசு கிழவன் ஒரு சின்ன பிள்ளைய சிறுவர் துஷ்பிரயோகம் பண்ணினாரா இல்லையா? அப்ப இது அசிங்கமா இல்லையா, இது ஆபாசமா இல்லையா? ஆயிஷா நாய் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிச்சதை எப்படி சொல்றாங்கடா, ஒரு 50 வயசு கிழவன் சின்ன பிள்ளைய திருமணம் முடிச்சு துஷ்பிரயோகம் பண்ணினாரா இல்லையா என்று வாதம் வைக்கக்கூடிய அளவுக்கு தான், வட்டி கட்டிய வழிகேடர் தான் என்பதை அவருடைய வாயாலே வர வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின. அப்ப நம்ம சொன்னோம், அட இதுல என்னடா இருக்குது, ஏன்டா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு கேவலமா பேசணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம வயசாளியாவா சித்தரிக்கிறோம், அப்படியா நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய ஒரு வீரர் அவரு, ஆயிஷா நாய திருமணம் முடிச்சது அந்த காலத்தில் இருந்த நடைமுறை, அந்த காலத்துல சிறுவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய நடைமுறை இருந்தது, அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் 6 வயசுல திருமணம் முடித்தாலும் இல்லறத்தில் ஈடுபடவில்லை, பருவ வயசை அடைந்ததுக்கு பின்னாடிதான் இல்லறத்தில் ஈடுபட்டாங்க. இதுல என்னடா சிறுவர் துஷ்பிரயோகம் இருக்குது என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அசிங்கத்தை நியாயப்படுத்துறதுக்கு குர்ஆன் ஆதாரபூர்வமான செய்திகளை அசிங்கமா, அல்லாஹ் உயிரை விட மேலா மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கமா சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த வழிகேடர்கள் செய்தார்கள். இவங்க தான் நம்முடைய ஜமாத்துல இருந்தார்களா என்று கேவலமான அந்த அளவுக்கு நம்ம மனவருத்தப்படக்கூடிய அளவுக்கு, இப்படிப்பட்ட நச்சு கருத்தோடு தான் இந்த ஜமாத்துல இருந்திருக்காங்க என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது. அப்ப அல்லாஹ் அவருடைய வாயால் இது போன்ற கேவலமான வாதங்களை வைத்து மக்கள் மத்தியில் அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். இப்படி ஏராளமான உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிருக்கிறேன். இப்படி அந்த விவாதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு கடை கொண்டு நம்ம எதையெல்லாம் விமர்சனம், அஜ்வா சம்பந்தமா ஒரு செய்திருக்குங்க. அஜ்வா பேரிச்சம்பழத்தை யாரு தினமும் 7 சாப்பிடுறாரோ அன்றைய தினத்துல எந்த விஷமும் தீண்டாது என்ற ஒரு செய்தி இருக்கு. எந்த சூன்யமும் விஷமும் தீண்டாதுன்ற ஒரு செய்தி இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் மேல் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை சொல்லி நம்மளை மறுக்கிறதா சொல்றீங்களே, குர்ஆனுக்கு முரண் என்று மறுப்பதா சொல்றீங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவன் யாரு? அல்லாஹ் உன்ன சொல்லி இருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தா உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அஜ்வா பேலிச்சம்பரத்தை நாங்க தாரோம், சாப்பிடுங்க, 7 சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு விஷத்தை தாரோம், குடிச்சு காட்டுங்க, நம்ம ஏத்துக்கிறோம், எந்த விவாதமும் தேவை கிடையாது, சப்ஜெக்டை முடிச்சிருவோம் என்று சொல்லி நாங்க கேட்கிறோம். கடைசி வரைக்கும் வாய திறந்ததே கிடையாது. எதை வந்து நம்ம வழிகேட்டுன்னு நமக்கு சொல்ல வந்தாங்களோ அதை சொல்லிருக்கணுமா இல்லையா? அதுக்கு எந்தவித பதிலும் இல்லாம கடைசி வரைக்கும் வாயடைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய சத்தியத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாம் அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்படி இந்த தலைப்பில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான உளறல்கள், அதே போல் அடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டா ஹதீஸ் கலை. இந்த மாதிரி குர்ஆனுக்கு முரண்பட்டா மறுக்க வேண்டும் என்று ஹதீஸ் கலை விதி இருக்கிறது, அது அல்லாஹ்வால ஏற்புடையதா இல்லையான்றதுதான் தலைப்பு. இதை இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் இது நம்முடைய கொள்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த தலைப்பையே. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த கொள்கையை நீங்க தான் புதுசா உருவாக்கி சொன்னீங்க, மூத்தசிலாக்கள் தான் உருவாக்கி சொல்லிருக்கிறாங்க, யாருமே சொன்னது இல்ல, மூத்தசிலா ஷியாக்கள் தான் இந்த கொள்கையை சொன்னாங்க, நீங்க தான் புதுசா உருவாக்கினீங்க இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்ப எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல அது ஹதீஸ் கலை விதியில எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, குர்ஆனுக்கு முரண்பட்டா மறுக்கத்தான் வேணும்னு இருக்குது, ஆனா இது அல்லாஹ்வால் ஏற்புடையதா இல்லையா என்று சொல்லி தலைப்பு போட்டு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தாங்க. சரி, அதே நாங்க சந்திக்க தயார், விதியில் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, சரி ஓகே, அதை நாங்கள் நிரூபிக்க வரல, அல்லாஹ்வால ஏற்புடையது, அல்லாஹ் இந்த சட்டத்தை தான் சொல்லுகிறான் என்பதை நிரூபிக்கிறோம் சொல்லி அந்த விவாத கலத்தை சந்திச்சோம். அதுல என்னத்த வாதம் வச்சாங்க, அல்லாஹ்வால ஏற்புடையதுன்னு என்ன சரி வாதம் வைப்பாங்கன்னு பார்த்தா, அத்தி உள்ளாக வர்ற சூழ், அல்லாஹை கட்டுப்படணும், அல்லாஹுடைய தூதரை கட்டுப்படணும் இருக்குது, அதனால நீங்க அல்லாஹுக்கு மட்டும்தான் கட்டுப்படுறீங்க, தூதரை கட்டுப்படுறீங்க இல்ல, ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறீங்க. அப்ப நம்ம சொல்றோம், ஆனா நம்முடைய நிலைப்பாடு என்ன, அல்லாவுக்கு கட்டுப்படணும், அல்லாவுடைய தூதரை கட்டுப்படணும் தான், குர்ஆனுக்கு கட்டுப்படணும், ஹதீஸை பின்பற்றணும் தான். ஹதீஸ்னா என்ன, அதுதான் பிரச்சனை. ஹதீஸ் உறுதி செய்யப்பட்ட உசுரை கொடுத்து பின்பற்றுவோம். எத்தனை நபி மொழிகளை நாங்கள் பின்பற்ற, விரல சேர்க்கிறது எவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், எவ்வளவு பிரச்சனை பண்ற விடுறோமா, ஹதீஸ் உறுதி செய்யப்பட்ட உசுரை கொடுத்து ஊரே திரண்டாலும் ஹதீஸை பின்பற்றுவோம். ஹதீஸ் உறுதியாகாம ஒரு செய்தி இருக்குது, அல்லாவுடைய தூதர் சொன்னதா இல்லையான்னு டவுட்ல இருக்குது, அப்ப அதை பின்பற்றணுமா கேட்கிறோம், அதுக்கு பதில் இல்லாம இருக்குது. அப்படின்னு சொன்னா லைஃப் ஆன ஹதீஸ் ஒதுக்கவே கூடாது.
எல்லாம் ரசூலோட பேர்ல தானே வந்திருக்குது. ஹதீஸை பின்பற்றணும்னா எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதை சொல்லி கேட்கிறோம், அதுக்கு பதில் இல்லை. இதுதான் முக்கியமான வாதம். அதே போல நாங்க சொல்லி கேட்கிறோம், ஆயிஷா நாயி மேல அவதூறு சொல்லப்பட்ட செய்தி இருக்குது. சொன்னவங்க யாரு? ஹஸ்ஸான் பின் சாபித், ஹம்னான் சொல்லக்கூடியவங்க. இப்படி முக்கியமான நபித்தோழர் தான் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே மூமீனான ஆண்கள், மூமீனான பெண்கள் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? அந்த செய்தியை மறுத்திருக்க கூடாதா? இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லிருக்க கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன் அறிவிப்பாளரை வச்சு கேட்டானா இல்ல செய்தியை பார்த்தானா? செய்தியை பார்க்கும்போது விளங்குது உம்மாத்துல் மூமீன் மேல அவதூறு வருது. செய்தியை பார்த்தாலே விளங்குது இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. சொன்னது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் செய்தியை மறுக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் வழிகாட்டுறானே. அப்ப அல்லாஹ்வுடைய உசூல் என்ன? அல்லாஹ்வுடைய விதிமுறை என்ன? கருத்தை பார்த்து குர்ஆனோட முரணா இருந்தா மறுக்கலாம் என்று இதுல இருந்து விளங்குதா இல்லையா? கருத்தை வைத்து செய்தியை முடிவு செய்யணும் என்று விளங்குதா இல்லையா? அறிவிப்பே பார்க்க வேண்டும், அறிவிப்பு சரியா இருந்தாலும் கருத்து முரணா இருந்தா மறுக்க வேண்டும் என்று புரியுதா இல்லையா? சொல்லி கேட்கிறோம், இதுக்கு எந்தவித பதிலும் சொல்ல முடியாத ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. அதே போல எந்த அளவுக்குன்னு சொன்னா குர்ஆனை பத்தின அறிவே இல்லாம தான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறாங்க. குர்ஆனுடா என்ன, ஹதீஸ்னா என்னன்னு விளங்கல. குர்ஆனுடா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, குர்ஆன்றது பல கோடிக்கணக்கால் மக்கள் வழியாக வந்தது. ஹதீஸ்ன்ற ஒருத்தர், ரெண்டு பேர், மூணு பேர், இப்படி அறிவிப்பாளர் குறிப்பிட்ட அறிவிப்பு தான் இருக்குங்க. குர்ஆனுக்கு சஹி லைஃப் எல்லாம் பார்க்க மாட்டோம். இது நல்லவரா, அறிவிப்பாளர் நல்லவரா, சஹியான குர்ஆன் வசனமா, பலவீனமா பார்க்கிறோமா? பார்க்கிறோம் இல்ல. ஹதீஸுக்கு சஹியான ஹதீஸா, பலவீனமா, இட்டுக்கட்டதா, எல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். ஏன்? ரெண்டும் பாதுகாக்கப்பட்ட மெத்தட் வித்தியாசம். ரெண்டையும் எல்லாம் பாதுகாப்பம் தான், ஆனா வித்தியாசம் மெத்தட் வந்து வித்தியாசப்பட்டிருக்குது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, குர்ஆனை போலதான் ஹதீஸும் ரெண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லி சில வாதங்களை வைக்கிறாங்க. அப்ப நாங்க சொல்றோம், அட அல்லாஹ்வே அப்படி சொல்லலையே. அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஆனுடைய பாதுகாப்புக்கும் ஹதீஸுடைய பாதுகாப்புக்கும் வித்தியாசப்படுத்திருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடம் இருந்து குர்ஆனை தவிர வேற எதுவுமே எழுதாதீங்க. குர்ஆனை தான் எழுதணும், ஹதீஸ் எழுதாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க ஆரம்ப காலங்கள்ல. அதே போல குர்ஆன ஃபக்ரமா தயசரமின் குர்ஆன், தொழுகையில குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தொழுகையில ஓத வச்சு மனப்பாடம் பண்ண வைக்கிறான். பல ஆயா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது இந்த திருமறை குர்ஆன் ஃபி சுதூர் இல்லதீன ஊத்துள்ளில், கல்வியாளர்களுடைய உள்ளத்துல பாதுகாக்கிறான். நல்லா சர்டிபிகேட் கொடுக்கறானே, ஹதீஸுக்கு அது கொடுக்கப்பட்டதா? இல்ல. அப்ப இப்படி ஏராளமான வித்தியாசம் இருக்குது. இது ஒரு எல்கேஜி லெவல் உள்ள ஒரு விஷயம் தானே, இதை வச்சுக்கிட்டு வாதம் பண்ண வாரீங்களேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம், எந்த வித பதிலும் இல்லை. அப்ப குர்ஆனுடா என்ன, ஹதீஸ்டா என்ன, எப்படி பாக்குறாங்கடா? குர்ஆனும் ஒண்ணு, ஹதீஸும் ஒண்ணுன்னு பாக்குறாங்க. ஹதீஸ் என்று உறுதி செய்யப்பட்டா ரெண்டு ஒண்ணுதான், உறுதி செய்யாமலே என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா ரெண்டும் சமனது யோசிக்கிறாங்க. அப்ப அந்த விவாத காலத்திலேயும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை, சத்தியத்துக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதே போல இறுதியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் என்ன, சூனியன் சம்பந்தப்பட்ட செய்தி. சூனியத்துல வந்து என்ன நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைத்தால் ஆகுன்னு சொன்னா உடனே ஆகிடும், எந்த துணை சாதனம் அல்லாஹுக்கு தேவை கிடையாது. ஆனா மனுஷன் ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தா எப்படி பண்ணணும்? நடுவில் ஒரு பொருளோ என்ன சரி உனக்கு கையில இருக்கும், ஒண்ணுமே இல்லாம இங்கிருந்து மந்திரம் மோதி எங்கே இருக்கிறவனுக்கு பாதிப்பு வரும்னா எப்படி நம்புறது? இது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலா? அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுக்கவில்லை, சூனியக்காரனுக்கு இந்த ஆற்றலை கொடுக்கவில்லை. சூனியம் என்றது கண்கட்டி விட்டை தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டு சூனியம் தான் என்னன்றத அழகா அந்த காலத்துல நம்ம நிரூபிச்சோம். எப்படி? அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்கிறான், மக்கத்து காஃபீர் எல்லாம் நரகத்தை பொய்னு சொல்லி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான் மறுமையில, அப்ப சிஹருன் ஹாதா, இந்த நரகம் பொய்யா? அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? சிஹருன்ற வார்த்தை தான் பயன்படுத்துறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில சூனியம்னா என்ன? பொய். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, சூனியன் சம்பந்தமா பேசக்கூடிய முக்கியமான சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அதுல என்ன சொல்லப்படுது? மிகப்பெரிய சூனியக்காரன் வந்து சூனியம் செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வித்தையை போடு, தங்களுடைய அசாவை போடுறாங்க. போடும் போது அல்லாஹ் சொல்றான், தல் கஃபுமா யஃபிகூன், அவர்கள் செய்த வித்தையை இது விழுங்கியது. அப்ப சூனியம் உண்டா? அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன, வெறும் வித்தை தானே தவிர கால கையவெல்லாம் முடக்க முடியாது. இதுதான் நம்முடைய கொள்கை. இந்த கொள்கை நம்ம விவாத காலத்துல சொல்றோம். சொல்லும் போது எந்த இந்த கொள்கை, அதாவது அல்லாஹ்வுடைய ஆற்றல் மனுஷனுக்கு இருப்பதா நம்பினா, சூனியக்காரனுக்கு இருப்பதா நம்பினா அவன் முஷிருக்கு, அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவன் என்று நம்ம தெளிவா சொல்றோம். இதை சொல்லும் போது இதுக்கு பதில் சொல்ல வந்தவர்கள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, தாங்க முஷ்ரிக்கு தான், நான் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவர் தான் என்பதை மேலும் உறுதிப்படுத்தினார்கள். எப்படி? இது மட்டுமா சொல்றோம்? சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குன்னு மட்டுமா சொல்றோம்? அதுக்கு இன்னும் சில ஆதார் என்ன சொல்றோம்? ஜஜ்ஜாலுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுறாங்க. அதே போல இப்னு சையாத்னு ஒருத்தன் இருந்தா, அவன் வந்து மறைவான ஞானம் எல்லாம் அவனுக்கு தெரியுமா இருந்துச்சு,
எப்படி எந்த ரேஞ்சுன்னு பாருங்க. அல்லாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சக்தி இப்னு சையாதுக்கு இருக்குது. மறைவான ஞானம் அல்லாவை தவிர வேற யாருக்கும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இப்னு சையாதுக்கும் இருக்குது என்று சொல்லக்கூடிய விதத்துல தாங்க முஷ்ரிக் தான்றதை மீண்டும் நிரூபித்தார்கள். அப்ப நாங்க பதில் சொல்றோம், இப்னு சையாதுடைய மேட்டர் என்ன, சில விஷயங்களை சொல்வதை போன்று சில செய்தி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, இவன் மூல உலம்பி போயிருக்கிறான், இவனுடைய செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, மூல உலம்பி போயிருக்கிறான் ரசூல்ல சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த காஃபிர் சில விஷயங்களை சொன்னதை வச்சு பாத்தீங்களா மறைவான ஞானம் இருக்குது, அப்ப மீண்டும் முஷ்ரிக்ன்றதை உறுதிப்படுத்துறாங்களா இல்லையா. அதே போல தஜ்ஜாலுடைய செய்தி, தஜ்ஜாலுடைய செய்தியில் என்ன இருக்குது, அவன் அல்லாஹ்வுடைய ஆட்டில் வச்சா செய்கிறான், அவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனைங்க. கடைசி காலகட்டத்தில் 40 நாள் வந்து தங்குவான், வாழுவான், பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் அவன் ஏற்படுத்துவான். அவனை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க, அவன் சில வேலைகளை செய்வான், இன்னின்ன விஷயங்களை தான் செய்வான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா இது அர்த்தம் என்ன, அல்லாஹ் தான் அதை செய்கிறான், அல்லாஹ் தான் அதை செய்ய வைக்கிறான். உதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தனுக்கு கொலை பண்ணிட்டு உசுறு கொடுப்பாங்க, இது யாருடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், உசுறு கொடுக்கறது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான். அவன் என்ன செய்வான்னா கொலை பண்ணிட்டு உசுறு கொடுப்பான். இப்போ என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை செய்கிறதா இதுக்கு அர்த்தமா, அல்லாஹ் தான் அதை செய்ய வைக்கிறான், அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை செய்ய வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ரெண்டாவது முறை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிற அவனால் முடியல, கொலை பண்ணவே முடியல, உசுறு கொடுக்குற ரெண்டாவது இருக்கட்டும், கொலை பண்ணவே அவனால் முடியல. பல அக்துலுஹு நான் கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறேன், பல உசல்லத்து அலைஹி எனக்கு அதன் மீது சாட்டப்படலை, எனக்கு சக்தி இல்லை என்று அவனே சொல்றான். அப்ப ஜட்ஜால் செய்யக்கூடிய அற்புதங்கள் மலபெய வைக்கிறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாம் எப்படி நடக்கிறது, அல்லாஹ் செய்ய வைக்கிறது. அப்படி சூனியக்காரனுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா. அதே போல நபிமார்கள் செய்த அற்புதம் எல்லாம் எடுத்துக்காட்டி பாத்தீங்களா, நபிமார்கள் அற்புதம் செய்யறாங்க அதனால சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குது. நபிமார்கள் சில வேலை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திரனை பிளந்தாங்க இப்படி சில செய்திகள் வருமா இல்லையா, இதை சொல்லி சூனியக்காரன் சக்தி இருக்குன்னு சொல்லி முடிச்சு போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்ப நாங்க கேட்கலாம், இதைத்தாண்டா பரேலியர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தர்காக்கு சக்தி இருக்கு, எங்கட ஆதாரம்னு சொல்லி கேட்டா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வித்த செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதம் செஞ்சாங்க அதனால அவுலியாக்களுக்கு சக்தி இருக்குது என்று தானே சொல்றாங்க. அப்ப சூனியக்காரனுக்கு சக்தி இருக்கிறதுக்கு ஆதாரம் காட்டணுமே, இதை வச்சு முடிச்சு போடுறது நியாயம் இல்லையே என்று சொல்லி கேட்கிறோம். எந்தவித பதிலும் இல்லாம இல்ல எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றி என்று வேற வழி இல்லாம இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டதே தவிர எந்த விதத்தில் சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குது, சூனியக்காரன் தான் நினைச்சதை செய்வான் என்று அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. கேட்டா மக்கள் எப்படி சொல்லிக்குவாங்க, நாங்க எங்க சொன்னோம் சூனியக்காரனுக்கு நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி செய்யலாம் நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அப்படி சொன்னாலே முஸ்லிக்குன்னு பழிச்சு விளங்குமா இல்லையா, அதனால சமாளிக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவனை கூப்பிட்டு வச்சு கால கையை முடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆ முடியும், அவனை மென்டல் ஆக்கலாமா ஆ முடியும் மென்டல் ஆக்கலாம் சொல்லுவாங்க, அவனை நோய் வர வைக்கலாமா முடியும். அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே முடியும்னு அர்த்தம். ஆனா ஓபனா டிக்ளேர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி அல்லாஹ் நாடினான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவாங்க, இதுதான் செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்ப அதை நாங்க நிரூபித்து விட்டோம், அல்லாஹ் நாடுதல் என்பது அது அது வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆதாரமே கிடையாது என்று சொல்லி 2:102 வசனத்துக்குரிய விளக்கத்தை சொல்லி அதுல சூனியம் பற்றி பேசப்படவில்லை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கலையை பற்றி தான் பேசப்படுகிறது. அதாலதான் அல்லாஹ் நாடினால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்றானே தவிர சூனியத்தை பத்தி சொல்லவில்லை என்று சொல்லி அதை நம்ம நிரூபித்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கொள்கை சரியானது என்பதை அந்த விவாத காலத்தில் அல்லாஹ் நிரூபித்தான். அது எதனால, இந்த கொள்கை சத்தியம் என்றதுனாலதான் அல்ல இந்த வெற்றியை கொடுத்தானே தவிர இந்த இடத்துல இருந்து யார் விவாதம் செய்திருந்தாலும் அந்த சத்தியத்துக்குரிய வெற்றி அல்ல கொடுத்தான் இருப்பான், யாருடைய திறமையினாலையும் அல்ல இந்த வெற்றியை கொடுக்கவில்லை. அப்ப இந்த கொள்கையை மீண்டும் மீண்டும் இது போன்ற விவாத களங்களை சந்திக்கும் போது நம்முடைய கொள்கையை மீண்டும் இன்னும் உறுதிப்படுத்தி சத்தியத்தில் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதாவனா.